முழுமத கடவுளாம் விநாயகப்பெருமான் அவர்களின் பாதங்களை வணங்கி உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களின் பாதங்களையும் வணங்கி கருமாரி அம்மன் அவர்களின் பாதங்களை வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அம்பிகையின் ஆலயங்களில் நான்காவது ஆலயமாக நாம் பார்க்க இருப்பது திருவேற்காடு கருமாரி அம்மன் அவர்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தொண்டை நாட்டு திருத்தலங்கள் 32, அவற்றில் ஒன்றுதான் திருவேற்காடு கருமாரி அம்மனின் ஆலயம் ஆகும். திருஞான சம்பந்தர் பதிகம் பாடிய திருத்தலம் ஆகும். சேக்கிலார், அருணகிரிநாதர் ஆகியோர் பூமாலை புனைந்த திருத்தலம் ஆகும். சூரனின் ஆணவத்தை அளிக்க அம்பிகை ஆனவள் முருகனுக்கு வேல் கொடுத்த திருத்தலம் திருவேற்காடு ஆகும். அதனால்தான் இத்திருத்தலத்திற்கு வேற்காடு என்ற பெயர் உள்ளது. திருவேற்காடு சென்னையில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. இதனை வட வேதாரண்யம் என்றும் கூறுவர். இத்திருத்தலத்திற்கும் ஆதிசங்கரர் வந்து அன்னையின் சீற்றத்தை தணித்து ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்ததாக கூறுவதும் உண்டு. வேதத்தின் உண்மை பொருளாகவும் வேத பொருளாகவும் விளங்குபவள் தான் கருமாரி அன்னை. இங்கு உள்ள நல்ல பாம்பானது தன்னுடைய விஷத்தன்மை இல்லாமல் இருப்பது மற்றும் ஒரு சிறப்பு. அனைத்து அம்பிகைகளுக்கும் மூத்தவள் திருவேற்காடு கருமாரி அம்மன். முதல் யுகத்தில் குண்டலியாகவும், இரண்டாவது யுகத்தில் வாளையாகவும், மூன்றாவது யுகத்தில் பார்வதியாகவும் கருதப்படுகிறாள் அன்னை பராசக்தி. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் திருவேற்காடு கருமாரி அம்மன். கோடக சித்தர் என்பவருக்கும் அன்னை வேதங்களின் வடிவாகவே திகழ்கிறார் என்பதை உணர்த்தினாள். அகத்திய முனிவர் இத்திருத்தலத்திற்கு வந்து சூலினி மந்திரத்தை ஜபித்தாராம். திருவேற்காடு கருமாரி அம்மன் சோம்புவாக புற்றிலிருந்து தோன்றியவள். 5 தலை நாகம் குடைபிடிக்க 4 கரங்களுடன் ஒரு காலை மடித்து அன்னையானவள் வீற்றிருக்கிறார். கருணையே வடிவானவள், தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அருக்கொடையை வழங்குபவள் தான் திருவேற்காடு கருமாரி அம்மன். வெந்நீரால் வினை தீர்த்து வேப்பிலையால் பிணி போக்கி பெருவாழ்வு அளிக்கின்ற உலகத்து நாயகி திருவேற்காடு கருமாரி அம்மன். இதற்கெல்லாம் சான்று அன்றாடும் அன்னையின் ஆலயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்கி அன்னையிடம் வேண்டிக் கொள்வார்கள். வேண்டுவர்க்கு வேண்டியதை வேண்டிய பொழுதில் வழங்குபவள் வேற்காட்டு அரசி. இத்தலத்தில் மற்றும் ஒரு சிறப்பு, இத்திருத்தலத்தில் குங்கும பிரசாதம் வழங்குவதற்கு பதிலாக அன்னையின் திருச்சாம்பல் தான் நமக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது மற்றும் ஒரு சிறப்பு. அருட்சாம்பல் தான் அன்னையின் அருட்சின்னம். அன்னையை பௌர்ணமி தினம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகள், அமாவாசைகளில் வணங்குவது மேலும் ஒரு சிறப்பு. அன்னையை தொடர்ந்து 6 வெள்ளிக்கிழமை சென்று வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லாவித நலனும் நமக்கு கிடைக்கும். முடியிருக்குவது, பொங்கல் இடுவது, அடிப்பிரதட்சணம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, மாவிளக்கு போடுவது, வேப்பிலை ஆடை உடுத்தி திருவலம் வருவது, புத்தாடை சாத்துவது என மக்கள் அனைவரும் அன்னையை பூஜித்து மகிழ்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். வேற்காடு திருத்தலம் கேட்டாலே வினைகள் அனைத்தும் ஓடிவிடும். இத்தலத்தில் தரப்படும் திருநீருதான் மிகப்பெரிய பிரசாதமாக கருதப்படுகிறது. இத்துணை சிறப்புகளை உடைய கருமாரி அன்னையை இந்த ஆடியிலே வணங்கி அனைவரும் எல்லாவித நலனும் அனைவரும் பெற வேண்டும் என மனமாற பிரார்த்தித்து கொண்டு இது போன்ற நல்ல பதிவுகளை தரும் வரை அம்பிகையின் ஆலயங்கள் இருந்து நேதாஜி என்கின்ற தமிழ் செல்வம் சுந்தரமூர்த்தி, சென்னை. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்பிகையை கொண்டாடுவோம்.